என் இந்திய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்புடன் என் பணிவான வணக்கங்கள். என் ஜாதகம் மோசமான ஜாதகம் என்று அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். நான் வழக்கு தொடுத்தால் நீ உள்ளே போய்விடுவாய். சின்ன பையன் என்பதால் அண்ணாமலையை விட்டு வைத்திருக்கிறேன். பிராமணர் அல்லாத தலைவராக இருப்பதால் அந்த உணர்வின் காரணமாக அண்ணாமலையை விட்டு வைத்திருக்கிறோம். கூட இருந்தே குழி தோண்டுவதில் கைதேர்ந்தவர்கள் பிராமணர்கள். இப்படியெல்லாம் பேசியது ஆர்எஸ் பாரதி. ஆமாம், நம் ரெட் லைட் மீடியா புகழ் ஆர்எஸ் பாரதி தான். அவருக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத்தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள். ஆமாம், உங்கள் ஜாதகம் மோசமான ஜாதகம்தான் பாரதி அவர்களே. தள்ளாத வயதில் விரைவில் சிறைக்கு செல்ல தயாராகுங்கள். அண்ணாமலை சின்ன பையன் அல்ல, சிங்கத்தலைவன். திமுக என்ற குள்ள நரியை ஓட ஓட விரட்ட வந்த சிங்கம். அதனால்தான் திமுகவினர் கொலைமிரட்டல் விடுக்கின்றனர். பிராமணர்கள் திருப்பி தாக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் தொடர்ந்து அந்த சமுதாயத்தை தாக்கும் திமுக கோழைகளே, தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், முதுகெலும் இருந்தால் அண்ணாமலையின் மீது வழக்கு தொடர்ந்து கைது செய்து பாருங்கள். போனால் போகிறது என்று உங்களை பாஜக தான் விட்டு வைத்திருக்கிறது. ஒரு ஜாதியை இழிவுபடுத்தும் கேடுகட்ட அரசியலை கைவிடுங்கள், இல்லையேல் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நாராயணன் திருப்பதி அவர்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், நினைவகற்றாதீர். வாழ்க பாரதம், வளர்க அதன் புகழ். வந்தே மாத்திரம், ஜெய்ஹிந்த்.